எபிசோட் 186. ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கிடைத்துவிட்டது என்ற உண்மை சந்திரனின் வாயால் நேரடியாக தெரிந்து கொண்ட பிறகு குடும்ப நபர்கள் அனைவரும் நிலாஷினியிடம் நல்லவிதமாக பேசிவிட்டு சென்றிருந்தாலும் விஷ்வாவும் நிலாஷினியும் வெளியே கிளம்பியவுடன் அவர்கள் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியை கொட்டி புரணி பேச நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வினிஷா நிலாஷினிக்கு கால் செய்து காஃபி ஷாப்புக்கு அழைத்தாள். சரி சரி, நான் வரேன், நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் இன்னும் 10-15 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன் என்று சொல்லி போனின் இணைப்பை துண்டித்தாள் நிலாஷினி. விஸ்வா, வினிஷா என்ன காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறா, நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன், நீ கார்ல வந்து என்ன டிராப் பண்ணிடுறியா என்று கேட்டாள் நிலாஷினி. அதுக்கு என்ன பொண்டாட்டி, தாராளமா போயிட்டு வாங்க, நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, நான் காரை ஸ்டார்ட் பண்ணி கார்ல ரெடியா இருக்கேன் ஓகே என்று சொல்லிவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு விஸ்வா காரில் போய் அமர்ந்தான். ஒரு சில நிமிடங்களிலேயே தன்னை தயார்படுத்தி கொண்டு நிலாஷினியும் காரில் ஏறி அமர்ந்து காஃபி ஷாப்புக்கு சென்றாள். அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியேறியவுடன் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அவர்களை பற்றி புரணி பேசத் தொடங்கினர். அந்த விஸ்வா நாயி நம்ம எல்லாரையும் மூக்க உடைச்சிட்டானே, என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு, எப்படி அந்த நிறுவனத்தோட டைரக்டரையே போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு அவரோட பழக்கம் இவனுக்கு கிடைச்சிருக்கும். எல்லாரும் பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த டைரக்டர் முதல்ல விஸ்வா கிட்டதான் போய் நின்னு பேசினாரு, அதுவும் ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிற மாதிரி உரிமையா வேற பேசிக்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கும் என்று சுடர் மித்ரா தன்னுடைய சந்தேகத்தை முன்வைத்தாள். ஏன் அக்கா, ஒருவேளை இந்த விஸ்வா பயலுக்கு ஏதாவது மறைமுகமா செல்வாக்கு இருக்குமோ, நம்ம கிட்ட எல்லாம் சாதாரண ஆள் மாதிரி காட்டிட்டு நடிக்கிறானோ, யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த விஸ்வா மிகப்பெரிய பணக்காரனா இருந்து அவனுக்கு கீழே ஏகப்பட்ட ஆளுங்க நடுநடுங்கி போய் வேலை செய்யற மாதிரி ஒரு நிலைமை இருந்து அது எதுவும் வெளியே தெரியாத மாதிரி தன்னை ஒரு சிம்பிளான ஆளா காட்டிக்கிட்டு வீட்டுல பொண்டாட்டிக்கு சேவை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தை முழுசா மறைச்சு வாழற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளா இருப்பானோ என்று சுடர் மீனா தன்னுடைய கற்பனை கலந்த சந்தேகத்தை முன்வைத்து பேசினாள். ஏ மீனா, முதல்ல வாய கழுவு, இந்த மாதிரி எல்லாம் கற்பனையில கூட அவனை பெரிய ஆளா யோசிச்சு பாக்குறதுக்கு தகுதி இல்லாதவன் அந்த வீணா போன வெட்டி பையன், உன் புத்தி கொஞ்சம் ஓவரா தான் வேலை செய்யுது, அதுக்கு கொஞ்சம் டோஸ் கம்மி பண்ணி விடு, ஏதாவது உருப்படியா யோசிச்சு ஒரு ஆங்கிள சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு கற்பனையை தூக்கிட்டு வந்து சொல்ற, இந்த மாதிரி எல்லாம் காதுல கேக்குறப்ப காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி ஃபீல் ஆகுது, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் அமைதியாவது இரு என்று அதட்டி சுடர் மீனாவை அமைதியாக இருக்க சொன்னாள் அவளுடைய மூன்றாவது அக்காவான சுடர் ராஜி. எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது, இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த டைரக்டர் சந்திரன் இருக்காரே, அந்த ஆளோட பொண்டாட்டி, இல்ல இல்ல இல்ல, அந்த ஆளு நிலாஷினிய பார்த்த உடனேயே அவ அழகுல அப்படியே மயங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன், தனக்கு உடல் சம்பந்தப்பட்ட ஃபேவர்ஸ் ஏதாவது செய்ய சொல்லி அந்த ஆளு நிலாஷினி கிட்ட கேட்டாலும் கேட்டிருப்பாரு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அப்ரூவல் ஆகலன்னா நாம எல்லாரும் கண்டிப்பா அவளை இந்த கம்பெனியை விட்டு துரத்திடுவோன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால யோசிக்காம அந்த ஆளுக்கு இவளும் அவர் கேட்ட ஃபேவரை பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் என்று ராகவன் நிலாஷினியின் கேரக்டரை தரக்குறைவாக சித்தரித்து தன்னுடைய யூகத்தை சொன்னான். இருக்கலாம் சகல, அப்படி கூட இருக்கலாம், இந்த காலத்துலதான் என்னென்ன கன்றாவியோ நடந்துகிட்டு தானே இருக்கு, இப்பெல்லாம் வேலை ஆகணும்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யறது சகஜமா போச்சு. சரி சகல, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம், எப்படி அந்த விஸ்வா போன் பண்ண உடனேயே அந்த டைரக்டர் ஓடி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க என்று சுடர் ராஜியின் கணவன் முகிலனை பார்த்து கேட்டான். அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் கேளுங்க சகல, இந்த நிலாஷினியும் அந்த டைரக்டர் சந்திரனும் இப்ப பண்ணது எப்படியாவது விஸ்வாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க ரெண்டு பேரும் அவங்கிட்ட கையும் களவுமா மாட்டியிருப்பாங்க, அந்த ஆளும் மாட்டிக்கிட்ட பயத்துல இவனுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ண நினைச்சிருப்பாரு, காசை வாங்கிட்டு இவனும் அவரை விட்டுருப்பான், அந்த நிலாஷினியும் இப்படி எல்லாம் பண்ணி அப்ரூவலையும் வாங்கி இருப்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் டபுள் ஜாக் பாட் அடிச்சிருக்கும், அந்த டைரக்டர் சந்திரன் விஸ்வா கையில சிக்கிக்கிட்டதுனாலதான் அவன் போன் பண்ணி கூப்பிட்ட உடனேயே அடிச்சு புடிச்சு அந்த ஆளு ஓடி வந்திருக்காரு, வந்ததும் வராததுமா விஸ்வா கிட்ட அவ்வளவு பவ்யமா பேசினதுக்கு காரணமும் இதுவாதான் இருக்கும் என்று ஷெர்லாக் ஹோம்ஸை போல தன்னுடைய புலனாய்வு திறனை வெளிக்காட்டி பேசினார் முகிலன். ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் நடந்திருக்கும், இல்லன்னா இந்த விஷயம் எல்லாம் எப்படி சாத்தியமாக முடியும், நின்னு போன ஒரு ப்ராஜெக்ட்
இந்த மாதிரி எல்லாம் கேவலமான விஷயம் ஏதாவது நடந்தாதான் எந்திரிச்சு நிக்கும். இருந்தாலும் இந்த நிலாஷினியும் விஸ்வாவும் இவ்வளோ ஒரு மோசமான கேவலமான கப்பிள்ஸா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சேச்சேச்சே, கலிகாலம் ஆயிடுச்சு. அதுவும் இப்ப அவ மேக்கப் போட்டு ஆட்டிக்கிட்டு அவ புருஷனோட எங்கேயோ வெளிய வேற போயிட்டா. இதுங்க ரெண்டும் போய் சந்திரன் கிட்ட இருந்து புடுங்கின காசை வச்சு ஏதாவது செலவு பண்ணலாம்னு தான் போயிருக்குங்க. சனியனுங்க போய் தொலையட்டும் என்று சுடர் மித்ரா முகிலன் ராகவனின் கருத்துக்களை வழிமொழிந்து கருத்து பேசினாள். சரி சரி, வாங்க எல்லாரும், நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி கேவலமான விஷயத்த டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு நாக்கே ரொம்ப கூசுது. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கம்பெனிய விட்டு துரத்துறதுங்கறத பத்தி நாம கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணிக்கலாம் என்று சொல்லி சுடர்மணி அனைவரையும் கலைந்து போக சொன்னாள். இன்னொரு பக்கம் நிலாஷினியும் விஸ்வாவும் காஃபி ஷாப்பை சென்றடைந்தனர். சரி விஸ்வா, உள்ள வினிஷா இருப்பா, நான் போய் அவளை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா பேசிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு போன் பண்றேன். உனக்கு பக்கத்துல வேற ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாத்துட்டு ஓகேவா என்று நிலாஷினி விஸ்வாவை பார்த்து கேட்டாள். அதெல்லாம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் பொண்டாட்டி, நீங்க போய் ஹாப்பியா உங்க ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த சந்தோஷமான மொமெண்ட்ஸ செலிப்ரேட் பண்ணுங்க, டேக் கேர் பொண்டாட்டி என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்தான் விஸ்வா. போகும்போது நிலாஷினி தன்னுடைய பர்சை காரிலேயே விட்டுவிட்டு சென்றாள். காஃபி ஷாப்புக்குள் சென்று நிலாஷினி உடனடியாக தன்னுடைய மொபைல் போனை எடுத்து வினிஷாவை அழைத்தாள். வினி, நான் காஃபி ஷாப்புக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்க? என்னடி இது, காஃபி ஷாப் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, பயங்கரமான லக்ஸூரியஸான இடமா இருக்குது, அப்படின்னா ரேட் கூட ரொம்ப அதிகமா இருக்கும்ல என்று அடுக்கடுக்காக நிலாஷினி கேள்வி கேட்டாள். ஏய் நிலா, ரிலாக்ஸ் டி. ஆமா, இது காஸ்ட்லியான ஷாப் தான், அதனால என்ன, இருக்கட்டுமே. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் பார்ட்டி தர்றதுக்கு ஒரு பெஸ்டான இடத்தை தான் நான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த டேபிள புக் பண்ணிட்டேன். உள்ள நுழைஞ்ச உடனேயே ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல போய் நீ உட்காரு, நான் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கேன். டிராவல் பண்ணி வந்ததுனால மேக்கப் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு, அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு நான் வரேன். நான் காஃபி அப்புறம் சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன், நீ போய் அதை சாப்பிட்டுட்டு நான் சீக்கிரம் வரேன் என்று சொல்லிவிட்டு போனின் இணைப்பை துண்டித்தாள் வினிஷா. கடையின் என்ட்ரன்ஸில் இருந்து வலது பக்கத்தில் இரண்டு டேபிள் போடப்பட்டிருந்தது. அதில் ஒரு டேபிள் காலியாகவும் மற்றொரு டேபிள் சில ஃபுட் ஐட்டங்களுடனும் நிறைந்திருந்தது. என்னது, இங்க ரெண்டு டேபிள் இருக்கு, இதுல எந்த டேபிளா இருக்கும்? ஃபுட் எல்லாத்தையும் வினிஷா ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னாளே, அப்படின்னா இந்த டேபிளா தான் இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு காஃபி மற்றும் இதர ஸ்நாக்ஸ் வைக்கப்பட்டிருந்த டேபிளில் நிலாஷினி அமர்ந்தாள். அப்போது அங்கிருந்த மெனு கார்டை எடுத்து ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கப்பா என்னது, என்னதான் காஸ்ட்லியான ஷாப்பா இருந்தாலும் இவ்ளோ ரேட்டா? ஒரு காஃபி 4000 ரூபான்னு போட்டிருக்கு, ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் 4000 5000 6000 போட்டிருக்கே. கிட்டத்தட்ட இந்த டேபிள்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் 15-20,000 மேல இருக்கும் போலயே. ஆமா, இந்த வினிஷா எதுக்கு இவ்ளோ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா? ட்ரீட் கொடுக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படி கண்மூடித்தனமாவா செலவு பண்ணி வைப்பாங்க, சரியான லூசு பொண்ணு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு அந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த காஃபியை எடுத்து அருந்தத் தொடங்கினாள் நிலாஷினி. ஹே, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், யாரடி நீ, எதுக்காக இந்த டேபிள்ல இருக்கிற காஃபியை எடுத்து குடிச்ச, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா என்று கத்திய ஒரு பெண்ணின் குரல் நிலாஷினியின் முதுகுக்கு பின்னால் இருந்து கேட்டது. அவளுக்கு பின்னால் சிகப்பு நிறத்தில் நீளமான ஒரு கவுன் அணிந்து கொண்டு காஸ்ட்லியான நெக்லஸ் போன்ற ஒன்றை அணிந்து கொண்டு முகம் நிறைய மேக்கப்புடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஹலோ மிஸ், யார் நீங்க, எதுக்காக இப்படி கத்துறீங்க, யாருடைய காஃபியை நான் எடுத்து குடிச்சதா சொல்றீங்க? இது என்னோட ஃப்ரெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்ச டேபிள் மேடம், நான் இதுல இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்து சாப்பிடுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நிலாஷினி சாந்தமான முகத்துடன் கேட்டாள். என்னது, ஓ ஃப்ரெண்டு ரிசர்வ் பண்ண டேபிளா? எங்க உன்னோட ஃப்ரெண்டு, எங்கேயாவது இன்விசிபிளா இருக்காளா? ஓய் ஹலோ, இங்க பாரு, யாருக்கு அதுல பூ சுத்தலான்னு நினைக்கிற, இது நான் ரிசர்வ் பண்ணி வச்ச டேபிள், நான் யாருன்னு தெரியுமா, லேடிஸ் கிளப்போட பிரசிடென்ட், இந்த டேபிள புக் பண்ணினது என் பேர்ல தான், இங்க நான் மட்டும் வரல, என்னோட லேடிஸ் கிளப்ல இருந்து இன்னும் 7-8 லேடிஸ் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க, எங்க எல்லாருக்கும் தான் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ வாங்கி வச்சிருக்கோம், திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து நுழைஞ்சு நீ பாட்டுக்கு இதையெல்லாம் எச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, டிஸ்கஸ்டிங் ஃபெல்லோ
என்று முகத்தை அருவறுப்பாக வைத்துக் கொண்டு அந்த பெண் பேசினாள். ஹலோ மேடம், கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. இங்க என்ன கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இது உங்களுடைய டேபிளா கூட இருக்கலாம். நான் மாத்தி கூட வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அதனால என்ன கெட்டு போயிடுச்சுப்போ? நான் ஜஸ்ட் இந்த காஃபியை மட்டும்தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். வேற எந்த ஃபுட் ஐட்டம்ஸையும் நான் டச் கூட பண்ணல. இந்த காஃபிக்கு எவ்வளவு ஆகுமோ சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு திருப்தி தானே என்று நிலாஷினி அந்த பெண்ணை பார்த்து லேசான கோபத்துடன் கேட்டாள். என்ன, என்னோட காஃபிக்கு நீ பே பண்ண போறியா? இந்த காஃபியோட ரேட் என்னன்னு தெரியுமா? லுக் அட் யுவர் செல்ஃப். நீ கட்டி இருக்கிற சேலையும் உன்னோட ஸ்லிப்பர்ஸும் உன்னுடைய நெக்லஸும் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. என்ன இதெல்லாம் சில ஆயிரம் ரூபா வருமா? நான் போட்டிருக்கிற டிரெஸ், நெக்லஸ், என்னோட ஹேண்ட்பேக் இதோட ரேட் எல்லாம் என்னன்னு தெரியுமா? எல்லாமே கிட்டத்தட்ட லாக்ஸ்ல வரும். நீ பே பண்றதா சொன்னியே காஃபி, அது என்ன வெறும் 5-10 ரூபான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நோ, இந்த காஃபியோட ரேட் 18,000 ரூபா. இது எல்லாமே பிரீமியம் டிஷ். இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் உங்கள மாதிரி சாதாரண ஆட்களால வாங்கவே முடியாது. ஏன், நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ எனக்கு காம்பன்சேட் பண்றதா இருந்தா இப்பவே பண்ணு. ஓசியில சாப்பிட வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் திமிரா பேசி சீன் போடாதடி என்று மிகவும் தெனாவட்டுடன் அந்த பெண் நிலாஷினியை பார்த்து பேசினாள். என்ன ஆனாலும் சரி, தன்னிடம் இருக்கும் பணத்தை கொடுத்து எப்படியாவது காம்பன்சேட் செய்துவிட வேண்டும் என்று நிலாஷினி தன்னுடைய பர்சை தேடினாள். அதை காரிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று உணர்ந்த நொடி நிலாஷினிக்கு திடுக்கென்று ஆனது. காரில் சிறிது தூரம் சென்றிருந்த விஸ்வா பக்கத்து சீட்டில் இருக்கும் நிலாஷினியின் பர்ஸை பார்த்தான். என்னது, கொண்டாட்டியோட பர்ஸ் மாதிரி இருக்கே, இத கார்லயே விட்டுட்டு போயிட்டாங்களா? இத இப்ப போய் குடுக்கறதா வேண்டாமா? வினிஷா தானே பார்ட்டி தரதா சொன்னாங்க. அப்போ பொண்டாட்டி செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காதுல்ல? பட் ஒருவேளை தேவைப்பட்டா என்ன பண்றது? சரி, எதுக்கும் போய் இதை கொடுத்துட்டு வந்துருவோம் என்று நினைத்து விஸ்வா காரை யூ-டர்ன் போட்டு காஃபி ஷாப்பை சென்றடைந்தான். அவன் உள்ளே நுழைந்த போதே ஒரு பெண் சத்தமாக பேசிக் கொண்டிருப்பது என்ட்ரன்ஸ் வரை கேட்டது. அந்த பெண் தன்னுடைய மனைவியான நிலாஷினியை பார்த்துதான் கத்திக் கொண்டிருக்கிறாள் என்பது தெரிந்தவுடன் வேக வேகமாக விஸ்வா அவளின் எதிரில் போய் நின்றான். அந்த நேரத்திற்குள் லேடிஸ் கிளப்பின் பிரசிடென்டாக இருந்த அந்த பெண்ணின் தோழிகள் என சொல்லப்பட்ட அனைவரும் ரெஸ்ட் ரூமில் இருந்து தங்களுடைய வேலையை முடித்துவிட்டு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் சூழ்ந்திருந்தனர். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? கொண்டாட்டி யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இந்த லேடி உங்களை பார்த்து கத்திட்டு இருக்காங்க என்று விஸ்வா நிலாஷினியிடம் அக்கறையுடன் கேட்டான். வினிஷா இந்த டேபிள தான் புக் பண்ணி இருக்கிறதா சொன்னா விஸ்வா. அவ பாத்ரூம்ல இருக்கிறதுனால என்ன போய் டேபிள்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க சொன்னா. நானும் இதுல வந்து உட்காந்து காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த லேடி வந்து, இது என்னுடைய டேபிள், நான் தான் புக் பண்ணினேன், நான் ஆர்டர் பண்ண காஃபிய நீ எப்படி எடுத்து குடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சரி, இவங்களுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலான்னு பார்த்தா பர்ஸ வேற கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தேன் விஸ்வா என்று அழாத குறையாக சொன்னாள் நிலாஷினி. அங்கு நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரையும் பார்க்க விஸ்வாவுக்கு வித்தியாசமாக தோன்றியது. ஏய், என்ன எங்களே பாத்துட்டு இருக்க? எங்களை சைட் அடிக்கலாம்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி ஆள் எல்லாம் எங்களை பாக்குறதுக்கு கூட தகுதி இல்ல. நாங்க எல்லாருமே லேடிஸ் கிளப்ப சேர்ந்தவங்க. இங்க ஒரு கெட் டுகெதர்க்காக வந்தோம். உன்னோட வைஃப் எங்களுடைய காஸ்ட்லி காஃபியை எடுத்து குடிச்சிட்டா. அதுக்கு காம்பன்சேஷனா 18,000 ரூபாவை அவ இப்பவே கொடுத்து செட்டில் பண்ணணும். இல்லனா இங்க இருந்து நாங்க யாருமே நகர மாட்டோம் என்று திமிராக சொல்லி நின்றாள் அந்த பெண்.